சவுத் இந்தியன் கிரைம் பாயிண்ட் வழங்கும் ஹாட் நியூஸ். கொடைக்கானல் ஏரி சாலையில் உள்ள தனியார் பாரில் கண்ணாடியை உடைத்து பல லட்சம் மதிப்பிலான மது பாட்டில்கள் திரட்டு. திருடிய போது அருகில் இருந்தவரை மிரட்டியும் சாக்குப்பைகளில் எடுத்துச் சென்றுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஏரிச்சாலை அருகே தனியாருக்கு சொந்தமான மதுபார் அமைந்துள்ளது. இந்நிலையில் கொரோனா வைரஸ் எதிரொலியின் காரணமாக அரசு மற்றும் தனியார் பார் மூடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாரின் கண்ணாடிகளை உடைத்து பல லட்சம் மதிப்பிலான மது பாட்டில்களை சாக்குப்பைகளில் போட்டு திருடிச் சென்றுள்ளனர். இதனை கண்ட அருகில் இருந்தவர்கள் தடுக்க முயற்சித்த போது அவர்களை மிரட்டியுள்ளனர். தொடர்ந்து கொடைக்கானல் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மீதமுள்ள மது பாட்டில்கள் வேறு இடத்திற்கு மாற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொடைக்கானலில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் இதே சூழலில் அந்த கொடைக்கானலுக்கு அருகே வடக்கவுஞ்சி ஊராட்சிக்கு உட்பட்ட செம்பரான்குளம் பகுதியில் ஆதிவாசி பழங்குடியின மக்களும் ஆதி திராவிடர்களும் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு தங்களது அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்காக சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பாச்சலூர் அல்லது வடக்கவுஞ்சி கிராமத்திற்கோ சென்று வர வேண்டும். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக ஊரடங்கு உத்தரவால் அவர்கள் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் தவித்து வருகின்றனர். கிராம மக்களிடம் கேட்டபோது தமிழக அரசு வழங்கிய ரேஷன் பொருட்களை வைத்து கடந்த சில நாட்கள் சாப்பிட்டோம். தற்பொழுது அத்தியாவசிய பொருட்களான பால், காய்கறிகள் உள்ளிட்ட பொருட்கள் கிடைக்கவில்லை. மலைப்பகுதிகளில் விளையும் கீரைகள், சுண்டல்கள், கிழங்குகள் போன்றவற்றை சாப்பிட்டு வருகிறோம். கிராமத்தில் இருவரை கிருமி நாசினி தெளிக்கவில்லை, முகக்கவசம் பயன்படுத்தியதில்லை. எங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வழங்க வேண்டும் என்கின்றனர். ஆனால் இப்போது இதைவிட அத்தியாவசியமாக இப்படி ஒரு திருட்டும் நடந்திருக்கிறது. இதுதான் இன்றைய கொடைக்கானலின் நிலைமை.